இரவின் நிலவொளியில் நனைந்தபடி சாளர கம்பிகளில் முகம் சாய்த்து கொண்டு அவனது நினைவுகளில் கரைந்து கொண்டிருந்தாள் ஜானவி. அவளது மனவாட்டத்தின் வெப்பம் அந்த நிலவையும் கட்டுவிடுவதாய் இருந்தது. உயிர்கள் உறங்கும் அந்த வேளையில் அவள் மட்டும் கனத்த இதயத்தை சுமக்க முடியாமல் சுமந்து கொண்டு நின்றிருந்தாள். அவன் கடல் கடந்து சென்று ஈராண்டிற்கும் மேல் கடந்திருந்தது. காதல் மனங்களை பிரித்து போடுவதில் விதியை மிஞ்சிய வித்தகன் யாரும் இல்லை. எனக்கு அமெரிக்கா போக விருப்பமில்லை ஜானவி, அன்று அவன் இவளது கைகளை பற்றி வலி கலந்த குரலில் கூறினான். இவளது உள்ளங்கையில் படர்ந்த அவனது ஸ்பரிசத்தின் வெப்பத்தை இன்றும் அவளால் உணர முடிந்தது. இல்ல குமார், அப்படிச் சொல்லாதே. இவ்வளவு நாள் நீ கஷ்டப்பட்டு படிச்சு எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் வாங்கினதெல்லாம் அமெரிக்கா போய் மேற்படிப்பு படிக்கத்தானோ? இது உன்னுடைய லட்சியம் மட்டுமில்ல, உன் அம்மா அப்பாவோட கனவும் கூடனே. எத்தனை முறை சொல்லியிருப்பான், நீ நிச்சயம் போகத்தான் வேண்டும். நீ சுலபமா சொல்லிட்ட, ஆனா நீ இல்லாம நான் எங்க போயிட போறேன்? நீ 2 வருஷம் மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு வர்றதுக்குள்ள நான் எம்.காம் படிச்சு முடிச்சிடுவேன். நாம ஒரு நல்ல வேலையில் சேர்ந்ததும் வீட்ல பேசினான் நம்ம விருப்பத்துக்கு நிச்சயம் மறுப்பு சொல்ல மாட்டாங்க. நீ எந்த கவலையும் இல்லாம ஊருக்கு கிளம்பு. சரி, உன் வார்த்தைக்கு மறுப்பு இல்ல, ஆனா இந்த 2 வருவமும் எனக்கு 2 யுகமாத்தான் இருக்கும். வேண்டா வெறுப்பாக விடை பெற்று சென்றவனை அவள் கடைசியாக பார்த்த நொடி இன்றும் அவளது நினைவில் பசுமரத்தாணியாக பதித்திருந்தது. அவன் பல 1000 மைல்கள் தாண்டி சென்ற போதிலும் தவறாது மின்னஞ்சல்கள் அனுப்பி வந்தான். படிப்பு பகுதி நேர வேலை என்று பரப்பான சூழ்நிலையிலும் அவ்வப்போது கைபேசியில் அவளை அழைத்து பேசினான், குறுஞ்செய்திகள் அனுப்பினான். ஆனால் இந்த ஆர்ப்பாட்டமெல்லாம் வெகு சில நாட்களிலேயே நீர்த்து போயின. தினமும் பல மின்னஞ்சல் அனுப்பியவன் இப்பொழுது பல மின்னஞ்சல்களுக்கு ஒரு பதில் எழுதுகிறான். பாவம் ஓய்வின்றி படிக்கிறான், வாழ்வில் முன்னேற உழைக்கின்றான் என்றெல்லாம் எண்ணி புலாங்கிதம் கொண்டவள் மெல்ல மனச்சோர்வு கொண்டாள். நீரோடை வாழ்க்கை காட்டாரென உருமாறி அவளை அச்சுறுத்தியது. தன்னுடைய மனவேதனைகளை மறந்தும் பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாதவன் முதன்முறையாக அவனது ஆறுதல் வார்த்தைகளுக்காக ஏங்கினாள். உள்ளத்தை பிசையும் உணர்வுகள் அனைத்தையும் அவனிடம் உடனே கொட்டிட வேண்டும் என்று தவித்தான். எத்தனை செய்திகள் அனுப்பியும் அவனிடமிருந்து பதில் இல்லாமல் போக உயிரை வதைக்கும் மனத்தாங்கள் அனைத்தும் கண்ணீரென அவளது விழிவழி கசிந்தது. ஜூனவி அம்மாவின் அழைப்பு செவி தீண்டிய பின்னே அவள் தன்னிலை உணர்ந்து நிகழ்கால நினைவு கொண்டான். அம்மா அடிக்கோடு, என்ன ஜானவி இது, தூங்காம அழுதுட்டு நிக்கறா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல மாட என்றவள் முகத்தினை துடைத்து கொண்டாள். இந்தனை வருஷமா வாழ்ந்த வீட்டை விட்டுட்டு ஊருக்கு போறோம்னு வருத்தமா இருக்கா? அம்மாவின் குரல் உடைந்தது. சார் சார், அதெல்லாம் இல்லை மாட. அப்பாவை விட இந்த ஊரும் வீடும் ஒன்னும் முக்கியம் இல்லை. எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். இந்த கடவுளுக்கு நம்ம மேல அப்படி என்ன கோபமோட என்னால தாங்கவே முடியல என்ற அம்மா ஜானவியின் தோல் சாய்ந்து குழந்தையென அழத் தொடங்கினாள். மனவேதனையில் மூழ்கிக் கொண்டிருந்த ஜானவியும் தாயின் அழுகையை கண்டு அவளும் கண்ணீர் வடிக்க தொடங்கினாள். 2 பேரும் தூங்காம இப்போ எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? ஏற்கனவே நம்ம 3 பேரையும் கஷ்டப்படுத்துறதா நினைச்சு அப்பா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இதுல நீங்க அழறத பார்த்தா அவங்க இன்னும் வேதனை படமாட்டாங்களா என்றபடி அவர்களின் எதிரே வந்து நின்றான் ஜானவியின் அண்ணன். ஏன் ஜானவி அம்மா தான் அழறாங்கன்னா அவங்களுக்கு சமாதானம் சொல்லாம நீயும் அவங்களோட சேர்ந்து அழுதா என்ன அர்த்தம்? நீ அழறத பார்த்தா அப்பாவால தாங்கவே முடியாதுன்னு உனக்கு தெரியாதா? கண்ணை துடைச்சுட்டு படுங்க, காலையில 5 மணிக்கு லாரி வந்துடும். சாமானை ஏத்திட்டு நான் கிளம்பியதும் நீங்க 2 பேரும் அப்பாவை கூட்டிட்டு வந்துடுங்க. நான் திரும்பவும் கார் டிராவல்ஸ் கிட்ட நல்ல புது வண்டியா சுத்தமா துடைச்சு எடுத்து வர சொல்லியிருக்கேன். நீ எதுக்கும் ஒருமுறை வண்டியை செக் பண்ணிக்கோ ஜானவி. நான் திரும்பவும் காலையில டிராவல்ஸ்ல பேசிடறேன். அண்ணனின் கண்டிப்பான குரல் அவர்கள் இருவரின் கண்ணீரையும் அமைதியாக்கியது. மறுநாள் காலை அண்ணன் புறப்பட்டு சென்றதும் இத்தனை வருடங்களாக வாழ்ந்த வீட்டினை பூட்டிவிட்டு அக்கம்பக்கத்தினரிடம் விடை பெற்று கொண்டு தாய் தந்தையோடு சென்னையை விட்டு சேலத்திற்கு புறப்பட்டாள் ஜானவி. 2 தெரு கடந்து குமார் வீட்டினை கடக்கையில் அவளது மனம் அவ்விடம் விட்டு நகர மறுத்தது. அவளது விழியிலிருந்து அவ்வீட்டின் பிம்பம் மறையும் வரை பார்த்திருந்தாள்.
அவனது நினைவுகள் மீண்டும் அவளை அலைக்கழிக்க அனைத்தையும் தனது தொண்டைக்குழிக்குள் விழுங்கி புதைத்து கொண்டாள். எப்பொழுதாவது ஒருமுறை வந்து செல்லும் பூர்வீக வீடு இனி அவர்களின் இல்லமாகி போனது. சிறுவயதில் தாத்தார பாட்டியுடன் விடுமுறை நாட்களை கழித்த நினைவுகள் மெல்ல அவள் மனதில் எட்டி பார்த்தன. தாத்தாவும் பாட்டியும் இயற்கை எய்திய பின்னர் இவர்களின் வருகை வெகுவாக குறைந்துவிட்ட நிலையில் இவ்வூருக்கே குடிபெயரக்கூடும் என்று ஒரு நாளும் அவள் எண்ணியதில்லை. மனித வாழ்வில் ஒவ்வொரு விடியலும் ஒவ்வொரு வித மர்மங்களை சுமந்து கொண்டே விடுகிறது. 2 மாதங்கள் கடந்திருந்த நிலையில், அம்மா, நான் படிச்சு முடிச்சுட்டு எத்தனை நாளைக்கு இப்படி சும்மாவே இருக்கிறது பி என்று அயர்ந்து கொண்டாள் ஜானவி அடுக்கலையில் அம்மாவிற்கு உதவியபடி. படிப்பு முடிஞ்சு 4-5 மாசம் தானே ஆகியிருக்கு, அதுக்குள்ள என்ன? படிப்பு முடிஞ்சதும் ஒரு நல்ல வேலைக்கு போக வேண்டாமா? வேலைக்கு போறது இருக்கட்டும், முதல்ல நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணமா? அம்மா எந்த நேரத்துல என்ன பேசுறீங்க? அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன்? அப்பா உடம்பு முடியாம இருக்காங்க, அவங்களுக்கு வைத்தியம் பார்த்து குணப்படுத்துறது தானே இப்போ முக்கியம். அண்ணன் ஒருத்தன் சம்பளத்தை வச்சு உள்ள செலவையே சமாளிக்க முடியல். இதுல கல்யாணம் வேறியா? அதில்லடி அம்மா, நானும் கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு போறேன். பாவம் அண்ணன், எவ்வளவு பாரத்தைத்தான் சுமப்பான். சரிடி உன் இஷ்டம், தாராளமா வேலைக்கு முயற்சி பண்ணு. ஆனா நான் வரன் பார்க்கிறபடி பார்க்கத்தான் போறேன். சொல்லிட்டேன் அன்பியன், உன் அப்பா நல்லா இருக்கும் போதே உனக்கொரு நல்லது பண்ணிடணும். தயவு செஞ்சு மறுப்பு சொல்லாத, உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் கல்யாணம், கட்டாயப்படுத்திடுவேனோன்னு பயப்படாத. அப்படினா நான் சென்னைக்கு போக பெர்மிஷன் கொடுங்க. சென்னைக்கா? ஆமாட, என் கூட படிச்ச 4 பொண்ணுங்க சென்னையில ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து தற்காலிகமா கால் சென்டர்ல வேலை செஞ்சுக்கிட்டே படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை தேடறாங்க. நானும் அவங்களோட தங்கி வேலை தேடிக்கிறேன் மாட ப்ளீஸ்மா. என்னடி இப்படி சொல்ற? இங்கயே ஏதாவது தேடிக்க கூடாதா? அம்மா சென்னையில சுலபமா வேலை கிடைச்சுடும், அதுவுமில்லாம நல்லா பழகின இடம் எனக்கு. அதுக்கில்லடி விடு அவளை, அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அங்க தானே இருக்காங்க, அவ இஷ்டப்படியே வேலைக்கு போகட்டும். தனியா தங்கி வேலைக்கு போய் அனுபவப்பட்டாத்தான் வாழ்க்கையில எதையும் தாங்கற துணிச்சல் வரும் என்று இடைமறித்த தந்தை, நீ போயிட்டு வாமா என்றார் செல்லமகளிடம். தேங்க்ஸ்பா என்ற ஜானவி தளர்ந்திருந்த தந்தையை கட்டி கொண்டாள். எல்லாரும் அங்க தானே இருக்காங்க, அவ இஷ்டப்படியே வேலைக்கு போகட்டும். தனியா தங்கி வேலைக்கு போய் அனுபவப்பட்டாத்தான் வாழ்க்கையில எதையும் தாங்கற துணிச்சல் வரும் என்று இடைமறித்த தந்தை, நீ போயிட்டு வாமா என்றார் செல்லமகளிடம். தேங்க்ஸ்பா என்ற ஜானவி தளர்ந்திருந்த தந்தையை கட்டி கொண்டாள்.